ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீ ஃபுட் கில்லாடிஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா நெத்தில் ஃப்ரை பார்த்தோம், அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கடமான்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னை ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கடமான்னு சொல்லுவாங்க, சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது கனவான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கடமா தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதை நான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம், வாங்க வாங்க வீடியோ பார்க்கலாம். 1 kg கடமா எடுத்துருக்கேன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதோடைய தலையை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதோடைய ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது உள்ள ஒரு பீஸ் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடைய தலையில் இருக்க மைய க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அதோட பல்லு, அந்த பல்லையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது மேலே இருக்க ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா கடமானையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது 4-5 தண்ணி வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போடுங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி நல்ல பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்.
அதையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கங்க இது நல்லா mix ஆகட்டும் mix ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துருவோம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன் 1 ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள் 1 1/2 குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் தனியா தூள் இது போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க அந்த மசாலா ஃபுல்லா அந்த எண்ணெயிலே நல்லா mix ஆகணும் இப்போ நம்ம கடமான போட்டுடலாம் கடமான போட்டு நல்லா mix பண்ணி விடுங்க தண்ணி மட்டும் ஒரு டிராப் கூட விடாதீங்க ஏன்னா இந்த கடமால இருக்க தண்ணியே உங்களுக்கு போதுமானது ஹீட் ஆக அந்த கடமால இருக்க தண்ணியே ஃபுல்லா அதுல வந்துருங்க நம்ம ஒரு டிராப் தண்ணி கூட அதுல mix பண்ண வேணாம் பாருங்க தண்ணி விட ஆரம்பிக்குது இத மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்ச உடனே நம்ம இது மூடி வச்சிரலாம் 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடுவோம் தண்ணி இப்ப நல்லா dry ஆயிடுச்சுங்க அந்த டைம்ல மிளகு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டு நல்லா mix பண்ணிக்கங்க ओके फ्रेंड्स रेडी आयिडुच्चु नाम इप्पो सर्व पण्णिडलाम सुवयान कडमान तोक्कु रेडी हाय फ्रेंड्स वेलकम टू आवर चैनल सी फूड किलारिस सो नम चेन इनके ना समचर पाती कड़मा तक से लास्ट टाइम एल कम समक टेस्ट पड़ चली कड़म तक वो ना टेस्ट पड़ी उलपे टेस्ट पड़ी ना फ्रेंड्स फ्रेंड्स टेस्ट सामा सूपर वे कारम ना फ्रेंड्स कड़मा वो नहीं वीटल से पांग अब मटे सी फूडे वह पिछड़ी पाती कड़मा इराव नम्बर डिश् पिछड़ी लाइक पेर पड़ूंग सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ूंगे फ्रेंड्स पाकल बाय नेक्स्ट वीडियो।